என்ன அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கையில் இருக்க ஹீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்துடணும். அதில் போய் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரைட்லேருந்து ஆரம்பிப்போம், பேஷண்ட்டோடைய ரைட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் பாடி மசாஜ். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு மேலேருந்து வரணும். இந்த கார்டு மேலேருந்து வர வச்சு இது கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம டம் ஃபிங்கர் கட்டவரில் வச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். நல்லா அழுத்தம் தரணும் அந்த இடத்துல, ஓகேவா? நல்லா நல்லா அவங்க மேலே எண்ணெயே இருக்குது அந்த அளவுக்கு நம்ம வந்து தேய்க்கணும். அதில் போய் இந்த தேய்ச்சிட்டு அப்புறம் இந்த ஒன் சைடு மட்டும், இந்த பாடியே வந்து ரெண்டாக பிரித்து இந்த ஒன் சைடு மட்டும், இந்த ஒரு ஹேண்டு இந்த ஒன் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்ட்டில் மட்டும் எண்ணெய் ஃபுல்லாக தேய்க்கணும், ஓகேவா? இந்த ஷோல்டரு இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல வந்து நம்ம இதை வச்சு நல்லா அவங்க பாடியில் வந்து எண்ணெயே இருக்கக்கூடாது. நம்ம வந்து கையை வந்து நம்ம இந்த மாதிரி தேய்க்கக்கூடாதான், ஓகேவா? ஏன்னா அது பாடி பிளட் சர்க்குலேஷன் ஆகுமா, அதனால் வந்து நம்ம வந்து இதை இப்படி நல்லா எண்ணெயே இல்லாத அளவுக்கு நல்லா தேய்க்கணும், ஓகேவா? எண்ணெய் நம்மளுக்கு தெரியக்கூடாது, அவங்க அந்த எண்ணெய் ஃபுல்லாக அவங்க பாடி உள்ளே போயிடணும். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு பாடி பண்ணோமா, தக்குன்னு இந்த சைடு போயிருக்கூடாது, நம்ம கால் வந்துடணும், ரைட் ஹேண்ட் சைடு கால் வந்துடணும், ரைட் ஹேண்ட் சைடுக்கா ரைட் ஹேண்ட் சைடு காலில் வந்து நல்லா இது வரைக்கும் நல்லா தேய்ச்சிடணும். நம்ம வந்து இது வரைக்கும் எண்ணெய் தேய்க்கணும், ஆனால் நம்ம வந்து இப்படிக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் எண்ணெய் தேய்ச்சிப்போம், ஓகேவா? இந்த இடத்துல தேய்ச்சி இந்த இடத்துல நல்லா இந்த இடத்துல ஃபுல்லாக தேய்ச்சிடணும். இப்போ வந்து அடுத்து அஞ்சு செய்து, ஓகேவா? நம்ம வந்து எண்ணெயை வந்து இந்த இடத்துல தான் வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு, ஒரு பகுதி பேஷண்ட்ஸுக்கு இது ரைட்டு, ஓகேவா? பேஷண்ட்டு ரைட் சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு, இப்போ பேஷண்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா?
பேஷண்ட்டோட இந்த சைடில் இப்படி பார்க்கணும். ஓகேவா, புரிஞ்சிட எல்லாருக்கும். நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து நல்லா எண்ணெய் தேய்க்கணும். நல்லா நம்ம நல்ல நல்லா வந்து பேஷண்ட்டை வந்து கேட்கணும், வலிக்குதா அந்த மாதிரி கேட்கணும். கேட்கணும் டாக்டர். இப்போ வந்து இந்த கை ஃபுல்லாக இது ஃபுல்லாக முடிஞ்சிட்ட அப்புறம் இந்த சைடு கால். ஓகேவா, புரிஞ்சிடா அமீர். இந்த காலும் இந்த கால் பண்ண மாதிரியே தான், எண்ணெய் எடுத்துட்டு நல்லா இந்த இடத்துல நல்லா. ஆமாம், இந்த நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தெரியாத அளவுக்கு நல்லா தேய்ச்சு. இப்போ மேல் பாடி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பேஷண்ட்டு குப்புற படுக்க வைக்கணும். பேஷண்ட்டால் முடியாது, நம்ம தான் பேஷண்ட்டை வந்து குப்புற படுக்க வைக்கணும். புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல. ஓகேவா, யாராவது ஒருத்தங்க வாங்க இங்க வந்து தொட்டு பாருங்க, எவ்வளோ ஹீட் இருக்குன்னு வந்து சும்மா தொட்டு பாருங்க. ரொம்ப இதுதான், அதனால தான் நம்ம வந்து எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு. ஓகேவா, ஆனால் நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி. ஓகேவா, போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த நெக் இந்த இடத்துல வந்து நல்லா தேய்க்கணும். இப்போ வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரி கைக்கெல்லாம் பண்ணோம்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கையெல்லாம் முடிச்சிடணும்.
இந்த கை முடிச்சிட்டப்புறம் அந்த கை. ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா நல்லா தேய்ச்சிடணும். ஓகேவா? எண்ணெய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டில் இறங்கிடணும். அப்படி தேய்க்கிறதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக உட்கார. டே பாடி மசாஜ் பண்ணி இவ ஃபேஸ் மசாஜ் பாடி மசாஜ் ஓவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ பேஷண்ட் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா குளிச்சிடணும். ஓகேவா?